காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அர்ச்சனையோட பயங்கரமா இருக்கும். வெல்கம் பேக் டு ரேஸ் ப்ரோ கேமிங். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் எழுதினீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி என்னான்னு தெரில, கர்ணக்கார பைப்பில் அதிசயமாக மூணாவது ரிவார்டாக June 25 அன்னைக்கு ஒரு எமோட்டு AWM கன் ஸ்கின் தராங்க. மறக்காமல் எடுத்துருங்க மக்களே. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த ரீடிங் கூட யாருமே சரியாக எடுக்கலை, யாருக்கு எங்கே இருக்குன்னே தெரில. நேற்று கொடுத்த ரீடிங் கோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுவும் எடுக்க முடியலங்கிறீங்க. நாங்கள் கோடி எங்கே கொடுத்தோனே தெரியலன்றீங்க. ஒரு சில பேர் எப்படி ரீடிம் பண்ணுறதே தெரியலன்றீங்க. இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் ரீடிம் பண்ணுன்னா நம்ம வீடியோ போதும் முழுசாக பார்த்தா தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். முதல்ல வீடியோ முழுசாக பாருங்கய்யா, பார்த்துட்டு அப்பறம் சொல்லுங்கய்யா. ஆச்சு, நல்லா தெளிவாக சொல்கிறேன். உங்கள் செல்லில் உள்ள கூகுளுக்கு போய்க்கங்க, போய்ட்டு FF ரீடிம் ஆப்ஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அது வந்து கரணக்காரனோட வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் கொடுக்குற ரீடிம் கோடு வந்து மூணு பாக்ஸ் இருக்கா, அங்கே வந்து பேஸ்ட்டு கொடுத்தாலும் சரி எழுதினாலும் சரி அங்கே எழுதிட்டு கீழே கன்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடிக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே சென்டாயிரம் கிஃப்ட்டு. கீழே வந்து லாகின் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டு தானான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ரீடிம் பண்ணுங்கள். சும்மா போய் பாட்டில் ரீடிம் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. அவர் சேனலில் வந்துட்டு நிறைய பேர் ரீடிங் கூடி எங்கே இருக்குன்னு தெரியலன்றீங்க. இப்போ நேற்று போட்ட வீடியோவில் பாருங்கள், கீழே ரீடிங் கூடி எங்கே இருக்குன்னு சொல்ல பாருங்கள். இங்கே பாருங்கள், டெஸ்கிரிப்ஷன் கீழே வரமா கோடுன்னு போட்டு TJ57 அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கோடு. கோடுன்னு போட்டு தான் எழுதியிருப்போம். கமாண்ட்லேயும் பாருங்கள், கோடுன்னு போட்டு எழுதியிருக்கோமா. இது மாதிரி தான் இருக்கும் ரீடிங் கோடு. இதே மாதிரி தான் நாங்கள் கமாண்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்போம். நீங்கள் அங்கே போய் தான் பார்க்கணும். சும்மா வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்ச கத்தக்கூடாது. ஏன்னா டைம் கம்மியாக இருக்குனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், அம்மா நீ கோடு போடுறேன்னு சொல்கிறியே, நாங்கள் போய் வீடியோவில் பார்த்தோம்னா நீ வீடியோ போட்ட பிறகு அங்கே போய் பார்த்தா கோடே காணடா அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஏன்னா நான் கரெக்டாக கோடு எப்போ போடுவேன்னா 12 மணிக்கு தான் போடுவேனே கோடு. நீங்கள் 12 மணிக்கு போய் கமாண்டு டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கோடு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எமோட்டு எமோட்டுன்னு நீங்கடா என்ன எமோட்ரா ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எமோட் தான் மக்களே. அப்படி அஜக் ஜக்னு குதிச்சுட்டு அங்கே வார் காலரை பிடிச்சி இழுக்கிறாப்புல பார்த்தீங்களா, இது மாதிரி எமோட்டு தான் தராங்க இன்றைக்கி. இந்த எமோட்டு Top 50 வந்தால் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த AWM தான் மக்களே தராங்க. இந்த கன்னை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ உழைப்போம். இந்த கன்னை எடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், 12:30 இல்லை சச்சா வாய் வேறு கொள்ளறதே, 12:00 to 12:30 வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே இந்த கோடை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வரும் 24 hoursக்குள்ளே. ஓகேவா, தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்த வேலையோட மீட் பண்ணலாம். பாய்.